அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் வந்து இப்போ நம்ம ஆங்கில பாடம் கற்பிப்பதற்கு வவல்ஸ், அதாவது சிவிசி வேர்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக பயன்படுது. அதை ஐந்து எழுத்துக்களான வவல்ஸ் எழுத்துக்களையும் ஒரே துணைக்கருவியில் பயன்படுத்தி ஒரு மாடல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏஇஐஓயு அப்படிங்கிற வவல்ஸ் ஐந்து எழுத்துக்களையும் ஒரே துணைக்கருவியில் பயன்படுத்தி மாணவர்களுக்கு எப்படி மூன்று எழுத்து வார்த்தைகளை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். அது ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. அந்த பெட்டியில் வந்து இந்த நம்ம எழுதின அட்டைக்கு தகுந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஈஸியாக நுழைஞ்சி போகிற மாதிரியான ஒரு துளை எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற பெட்டியில் இந்த மாதிரி துளை எடுத்துக்கணும். துளையிட்டுட்டு அதேமாரி கான்சனன்ட் லெட்டர்ஸ் 21 தனியாக நான் எழுதி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் இன்னும் சின்னதாக கூட எழுதிக்கலாம், பெருசாகவும் எழுதிக்கலாம். அந்த கான்சனன்ட் எழுத்துக்களும் வந்து இந்த பெட்டியில் நுழைஞ்சி அந்த பக்கம் ஈஸியாக போ ரோல் ஆகி போகிற மாதிரி நம்ம துளையிட்டுக்கிறோம். பெட்டியில் துளையிட்ட பிறகு நம்ம அந்த பின்னாடி எப்படி ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம இருக்கக்கூடிய பைப்பு பிவிசி பைப் பயன்படுத்தலாம், அல்லது இந்த மாதிரி இறகு பந்தினுடைய அந்த அட்டை பெட்டியை பயன்படுத்தியிருக்கேன் நான் இங்கே இந்த மாடலுக்கு. இந்த இறகு பெட்டியினுடைய அட்டையை வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு அட்டை காலி பெட்டி எடுத்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை குறுக்கு வெட்டிட்டேன். வெட்டிட்டு மறுபடியும் இணைச்சிருக்கேன் அந்த இடத்துல. அதை இணைச்சி இதில் ஈஸியாக, அதாவது எந்த ஷேக்கு இல்லாமல் நுழையிற மாதிரியான அமைப்பு ஏற்படுத்திக்கும். இந்த மாதிரி இது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பின்னாடி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இப்போ இது தனியாகவும் ஒரே அச்சில் இரண்டு துருவங்களும் வெவ்வேறு டைரெக்ஷனில் சுற்றுற மாதிரி நம்ம அதில் செஞ்சுக்கிறோம். இந்த அட்டை பெட்டி செஞ்சுக்கிறோம். இறகு பந்தினுடைய அட்டை பெட்டியில் அட்டையினுடைய மூடியில் பிவிசி பைப் நான் இந்த மாதிரி அறுத்து ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம அறுத்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இது எதுக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இதை பொருத்துறது, அட்டை பெட்டியில் பொருத்துறதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த அச்சு வந்து ஒரு பகுதியினுடைய அச்சு வந்து ஏற்கனவே நம்ம அட்டை பெட்டியில் துளையிட்டு வச்சுக்கணும். துளையிட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த அட்டை பெட்டியில் ஒரு பகுதியை முன்ன நுழைச்சிட்டு அடுத்த பகுதியை நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நுழைச்சிட்ட பிறகு தான் இப்படி போடணுங்க. இப்படி போட்டுட்டோம்னா இப்போ இந்த ஒரே அச்சில் இரண்டும் வெவ்வேறு திசையில் சுழலக்கூடிய வகையில் நம்ம இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வெவ்வேறு திசையில் இந்த இப்போ சுற்றும். நம்ம ஒரே அச்சியை பயன்படுத்தும் போது எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் சுற்றும். ஆனால் நாம் இப்போ வந்து வெவ்வேறு திசையில் சுற்றுற மாதிரி இதை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து அடுத்தது இப்போ நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வவல்ஸ் மாற்றத்தினாலும் மாற்றிக்கலாம், இல்லை ஒரு கான்சனண்ட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கான்சனண்ட் மாற்றத்தினாலும் மாற்றிக்கலாம். தனியாக இதை மாற்றத்தினாலும் மாற்றிக்கலாம். இந்த பைப்பை நம்ம சுற்றுறது மூலிமா, இதை பிடிச்சி சுற்றுறது மூலிமா நம்ம இந்த பக்கம் இந்த கான்சனண்ட்டு மாத்திரமாக இருந்தால் இந்த பைப்பை இதையும் சுற்றுறது மூலிமா நம்ம எதை வேணாலும் நம்மளால் மாற்றி ஒரு புதிய வார்த்தையை அமைச்சிக்க முடியும். இந்த பைப் சுற்றுறோம்னா இதை மட்டும் சுற்றுங்க. இந்த பைப் சுற்றுனோம்னா இது மட்டும் ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து நம்ம மெக்கானிசத்தை பார்க்க போகிறோம். ஆப்போசிட்டில் நம்ம இந்த இது சுழல் வைக்கும்போது பாருங்கள் எப்படி அது வந்து ஒரு கான்சன்ட் மட்டும் மாறும், இன்னொரு கான்சன்ட் அப்படியே இருக்கும். இது வந்து புதிய வார்த்தைகளை உருவாக்க ஈஸியாக இருக்கும். இந்த வரிசையில் கூடிய கான்சனண்ட் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். வவல்ஸையே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். இந்த கான்சனண்ட் மட்டும் மாற்றி வார்த்தைகளை மாணவர்களை அமைக்க சொல்கிறோம். அதுக்கு வந்து இந்த பைப்பு சுற்றினோம்னா நம்ம அடுத்தடுத்து எழுத்து வரும். எழுத்து வரும்போது வேர்ட்ஸ் வந்துலாம் நம்ம படித்து காமிச்சிடலாம். இப்போ பிஏடி பேட், அடுத்து பார்த்திங்கன்னா பிஏஜி பேக், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கான்சன்ட் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ரொட்டேட் பண்ணும்போது அடுத்தடுத்த எழுத்து வந்துட்டுருக்கு.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என் வரும், பிஏஎன் பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏஆர் பார், பிஏடி பேட், பிஏ பே. இந்த லைனில் இருக்கக்கூடிய கான்சனண்ட்டு பிஏ ம பியிலிருந்து இப்போ சி கொண்டு வந்துட்டோம், ஏ ஒவ்வொல் அப்படியே இருக்குது. நம்ம இந்த இருந்து நம்ம ரிவர்ஸில் வந்து எழுத்துக்களை மாற்றி வார்த்தைகளை அமைக்க போகிறோம். இப்போ சிஏடி கேட்டு, சிஏஆர் கார், சிஏபி கேப், சிஏஎன் கேன், கேப். இப்போ ஓவல் வந்து ஏலிருந்து இ மாற்றிக்கிறோம். இ மாற்றிட்டு கான்சனண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்த்துட்டு போகிறோம், பிஇடி பெட்டு, பிஇஜி பெக்கு. இப்போ வந்து நம்ம இந்த லைனில் இருக்கக்கூடிய கான்சனண்ட்டு மாத்திரம். அடுத்தபடியாக நம்ம வவல்ஸ் வந்து ஈயிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது ஐக்கு மாத்திரம். அடுத்தது நம்ம இந்த கான்சனண்ட்டை மாற்றிட்டு டிஐடி, டிஐடி டிட்டு, டிஐஜி டிக்கு, டிஐஎம் டிம். இதே மாதிரி மாணவர்கள்ட்ட நாம் இந்த பாக்ஸ் அப்படியே கொடுத்துட்டோம்னா அவங்களே எழுத்துக்களை முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்தி புதிய புதிய வார்த்தைகளை உருவாக்க முடியும். அவங்களால ஒவ்வொல்ஸும் மாற்றலாம், கான்சனண்ட் முன்னாடி இருக்கிற கான்சனண்ட் மாற்றலாம், பின்னாடி இருக்கிற கான்சனண்ட்டையும் மாற்றி புதிய புதிய வார்த்தைகளையும் விளையாட்டாக கற்றுக்குவாங்க. நமக்கும் வந்து இது ஓய்வு கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம மற்ற வகுப்பறையை பார்த்துக்கலாம்.